வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர்லேருந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபோர் டிஜிட் லாட்ரி பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ இப்போ சிங்கப்பூரில் வந்து ஃபோர் டி அப்படின்ட்டு ஒரு லாட்ரி நடத்துகிறாங்க அதாவது ஃபோர் டிஜிட் லாட்ரி இது எப்படின்னா ரொம்ப சுலபந்தான் அது அதாவது நீங்கள் ஒரு நாலு நம்பர்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களுடைய லக்கி நம்பர் ஏதோ நாலு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வின்னிங் நம்பர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலு நம்பர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண நம்பரே அந்த கவர்மெண்ட்டோட ரிசல்ட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு ப்ரைஸு இப்போ வந்து என்னென்ன பரிசுகள்னு பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்னு கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு பத்து ஸ்டார்ட் ப்ரைஸும் ஒரு பத்து கன்சலேஷன் ப்ரைஸும் கொடுக்குறாங்க இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து ரெண்டாயிரம் வெள்ளி ப்ரைஸு ப்ரைஸ் மணி செகண்ட் ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணிங்கன்னால் ஆயிரம் வெள்ளி மூணாவது ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா நானூற்றி தொண்ணூறு வெள்ளி நாலாவது ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னால் அதாவது நாலாவதுங்கிறது வந்து ஸ்டார்ட்டர் ப்ரைஸ் பத்து பேருக்கு கிடைக்கும் அது வந்து இரநூத்தி ஐம்பது வெள்ளி அப்புறம் கடைசியாக வர்றது கன்சலேஷன் ப்ரைஸ் அதாவது ஆறுதல் பரிசு அது வந்து பத்து பேருக்கு அது அறுபது வெள்ளி ஒவ்வொருத்தருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பத்து ஸ்டார்ட்டர் பத்து ஆறுதல் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு வெள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்தந்த பரிசு கிடைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் ரெண்டாயிரம் அப்புறம் ஆயிரம் நானூற்றி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பது அறுபது அப்படின்னு கிடைக்கும் இதே நீங்கள் வந்து அதே நம்பரை ஒரு ரெண்டு வெள்ளி போடுறேன் இல்லை மூணு வெள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த பரிசு தொகையும் உங்களுக்கு வந்து அந்த அளவு கூடும் இப்போ நீங்கள் மூணு வெள்ளிக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நம்பரை நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா மூணு ரெண்டு ஆறாயிரம் டாலர் கிடச்சிரும் உங்களுக்கு லாஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் அறுபது வெள்ளி அது மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது வெள்ளி கிடச்சிரும் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வெள்ளிக்கு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த பரிசு தொகையை வந்து பெருக்கிக்கலாம் இதுதான் பேசிக்காக நடக்கிறது இது வந்து எவ்ரி வீக் நடத்துகிறாங்க புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் நடத்துவாங்க ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன நம்பரு வாங்க போகிறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும் அதாவது அவங்க க லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஜீரோலேருந்து இருந்து நைன் வரைக்கும் நாலு ரூபா கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஒன் டூ ஃபோர் எயிட் வாங்குறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஜீரோவை டாட் பண்ணணும் செகண்ட் ரோவில் வந்து டூ டாட் பண்ணணும் தேர்ட் ரோவில் ஃபோரு இந்த ஃபோர்த் ரோவில் எயிட் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒன் டூ ஃபோர் எயிட் அப்படின்னு அதை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் போடுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ விலைக்கு வாங்குறீங்க ஒரு வெள்ளியா ரெண்டு வெள்ளியா அஞ்சு வெள்ளியா பத்து வெள்ளியா ஐம்பது நூறு வரைக்கும் வாங்கலாம் ஸோ எவ்வளோ வெள்ளிக்கு வாங்குறீங்கன்னு நீங்கள் அதில் இண்டிகேட் பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு இந்த வின்னிங் அதாவது டிக்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது இந்த ஃபோர் டி டிக்கெட்னு பேர் பிரிண்ட் அவுட் மாதிரி வரும் சின்னதாக ஒரு உள்ளங்கை அளவுக்கு வரும் அதை அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அதை நீங்கள் வச்சுக்கணும் அப்புறம் ட்ரா நடந்தபோது அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க புதன்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ எந்த ட்ராவுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் செக் பண்ணலாம் உங்கள் நம்பர் வந்து அதில் வந்திருக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கா இல்லை செகண்டில் வந்திருக்கா தேர்டில் வந்திருக்கா இல்லை இருபது ஸ்டார்டர் ப்ரைஸில் வந்திருக்கா சாரி பத்து ஸ்டார்டர் ப்ரைஸில் வந்திருக்கா இல்லை பத்து கன்சலேஷன் ப்ரைஸில் வந்திருக்கா அந்த மாதிரி எதாவது ஒரு இதில் உங்கள் நம்பர் வந்துருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அடுத்த நாள் வந்து அந்த ஏதாவது ஒரு அவுட்லெட்டில் போய் அந்த கேஷை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் பேசிக்காக ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் எப்படி அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கவனமாக பாருங்கள் ம் இப்போ தெரியுது இல்லையா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க காசு கிடையாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒன் டூ ஃபோர் எயிட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் நாலு நம்பர் வாங்கலாம் நீங்கள் அதாவது நாலு ஃபோர் டிஜிட் நம்பர் வாங்கலாம் இந்த முதல் காலம் இருக்கு இல்லையா இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வாங்கலாம் இதில் செகண்டு இதில் தேர்டு இதில் ஃபோர்த்து ஸோ நாலு நம்பர் நீங்கள் வாங்கலாம் எதுக்குன்னா ஸ்டேஷனரி கொஞ்சம் இதுவாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் பேப்பரை வேஸ்ட் பண்ணு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் இருக்குது செகண்ட் காலத்துலேயும் ஜீரோ டு நைன் தேர்ட்லேயும் அப்படி ஃபோர்த்துலேயும் அப்படி அப்புறம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு வெள்ளி இது ஒரு வெள்ளி இது ரெண்டு வெள்ளி மூணு நாலு அஞ்சு பத்து இருபது முப்பது ஐம்பது நூறு வெள்ளி ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒன் டூ ஃபோர் எயிட்டு இந்த ஒன்னில் வந்து நீங்கள் இந்த இப்போ ஒரு பென்சிலாலேயோ இல்லை பேனாவாலேயோ டார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஒன்று செகண்ட் டிஜிட் டூ ஸோ டூவில் வந்து நீங்கள் டார்க் பண்ணணும் அப்புறம் தேர்ட் டிஜிட் வந்து ஃபோரு இந்த ரோவில் தேர்ட் ரோவில் பண்ணணும் ஃபோர்த்து டிஜிட் வந்து எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் அது பண்ணிடுறீங்க அப்புறம் நீங்கள் எவ்வளோ வெள்ளிக்கு வாங்குறீங்க இப்போ ரெண்டு வெள்ளிக்கு வாங்குறீங்கன்னா இந்த டூ டாலர்ஸை நீங்கள் டார்க் பண்ணணும் அப்புறம் எந்த டிரா வாங்குறீங்க இது வெட்னஸ்டே சாட்டர்டே சண்டே அது எந்த ட்ராக்கு வாங்குறீங்களோ அதை வந்து நீங்கள் டார்கன் பண்ணிடணும் இப்போ வந்து நான் உங்களுக்கு டார்க் அண்ட் பண்ண ஒரு ஷீட்டை காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் நம்ம ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அதாவது வெட்னஸ்டே ட்ராக்குன்னு போட்டிருக்கோம் லெஃப்டில் டார்க் பண்ணது அப்புறம் வந்து இந்த பாருங்கள் டூ டூ போட்டிருக்கு அதாவது நம்ம எடுத்த நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டு டூ த்ரீ செவன் எயிட் அந்த நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம் வெட்னஸ்டேக்கு ரெண்டு வெளிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் அப் பண்ணிவிட்டு இது வந்து அந்த கவுண்டரில் கொடுக்கணும் ஒரு ரெண்டு வெள்ளி கேஷையும் கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கம்ப்யூட்டரில் போட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று வரும் அதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு ப்ரிண்ட் அவுட் வரும் அதில் வந்து அந்த எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்கும் அது நான் அவங்களுக்கு இப்போ சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ம் நம்ம டூ த்ரீ செவன் எயிட் செலக்ட் பண்ணோம் இல்லையா அதுதான் அந்த அவங்க கேஷை கொடுத்த உடனே அவங்க இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண நம்பர் வரும் டூ த்ரீ செவன் எயிட் நம்ம வந்து ரெண்டு வெள்ளிக்கு வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து அங்கே ப்ரைஸ் டூ டாலர்ஸ்னு காட்டும் அப்புறம் டேட் ஆஃப் ட்ரா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் எத்தனை மணிக்கு இந்த டிக்கெட்டை வாங்கினோம் அந்த டைமும் காட்டும் அப்புறம் அவங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கோடு எல்லாம் காட்டும் நம்ம இந்த டிக்கெட்டு வச்சுக்கணும் வச்சுட்டு ரிசல்ட் வந்து முப்பதாம்தேதி செக் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த டூ த்ரீ செவன் எயிட் ஏதாவது ஒரு அந்த இருபத்தி மூணு ப்ரைஸில் இதில் ஒன்றில் வந்துச்சுன்னா நம்ம வந்து வின் பண்ண மாதிரி ஆகும் இப்போ ரெண்டு வெள்ளி போட்டதுனால இப்போ முதல் ப்ரைஸ் வந்ததுன்னா ரெண்டாயிரம் வந்து நாலாயிரம் ஆகிடும் இப்போ கடைசி பிரைஸ் அறுபது வந்து நூற்றி இருபது வெள்ளி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும் இப்போ இது வந்து முப்பதாம் தேதிக்கான ரிசல்ட் இது முதல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு அஞ்சு ஒம்பது வந்திருக்கு ரெண்டு ஆறு அஞ்சு ஒம்பது நம்ம வாங்கினது வந்து டூ த்ரீ செவன் எயிட் அதனால் விழலை செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபோர் எயிட்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் ஸோ இப்போ இந்த நம்பர் யாராவது குறித்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் வெள்ளி கிடைச்சிரும் ஒரு வெள்ளிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ இந்த செகண்ட் ப்ரைஸை யாராவது குறித்து அந்த நம்பர் வாங்கியிருந்தாங்கன்னா ஆயிரம் வெள்ளி கிடைக்கும் ஒன் டாலருக்கு தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து நானூற்றி தொண்ணூறு வெள்ளி கிடைக்கும் இப்போ ஸ்டார்டர் ப்ரைஸ் வந்து பத்து இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது வெள்ளி கிடைக்கும் கன்சலேஷன் ப்ரைஸும் ஒரு பத்து ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வெள்ளி கிடைக்கும் நம்ம சூஸ் பண்ண நம்பர் விழலை டூ த்ரீ செவன் எயிட் பண்ணோம் இதில் இல்லவே இல்லை அதனால் நமக்கு ரெண்டு டாலர் வந்து நஷ்டம் இப்போ நம்ம வந்து ஒரு பழைய டிக்கெட் ஒன்று காட்டுறோம் அதில் வின் பண்ணது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ ம் இந்த ட்ராவில் வந்து நம்ம நாலு நம்பர் வாங்கியிருந்தோம் அதாவது ஒரே ஷீட்டில் வந்து நாலு நம்பரை என்ட்ரு பண்ணி வாங்கியிருந்தோம் அதில் வந்து டூ எயிட் டூ எயிட் அப்படிங்கிறது வந்து சோல்டு அவுட்டுன்ட்டான் அதாவது நிறைய பேர் வாங்கிட்டாங்கன்னா அந்த ப்ரைஸை மற்றவங்க வாங்க முடியும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் வாங்கலான்னு வச்சுருக்கான் அதனால் சோல்ட் அவுட் அது வாங்க முடியல அடுத்த மூணு நம்பர் கிடச்சிருக்கு ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் வாங்கினோம் அது ரெண்டு வெள்ளிக்கு வாங்கியிருக்கோம் அப்புறம் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் அது ரெண்டு வெள்ளிக்கு அப்புறம் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் அது வந்து ரெண்டு வெள்ளிக்கு வாங்கியிருக்கோம் இது வந்து செவன்டீன்த் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போது இதுக்கான ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் ஏதாவது ப்ரைஸ் விழுந்திருக்கா இல்லையான்ட்டு இதுதான் இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸே பாருங்கள் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபஸ்ட் ப்ரைஸில் விழுந்துருக்கு செவன்டீன் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ நம்ம வாங்கினது ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸு ரெண்டு வெள்ளி போட்டிருக்கோம் அதனால் ரெண்டாயிரம் வெள்ளிங்கிறது நாலாயிரம் வெள்ளி ஸோ இந்த ப்ரைஸ் மணியை நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நமக்கு அடிக்கும் அதனால் நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது ஓரளவு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கணும் வாங்குறதுலேயும் இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியும் வாங்கியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே பாருங்கள் பிக்குன்னு இருக்கும் பிக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிக் பக்கத்தில் வந்து ஸ்மால்னு ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் சரி இந்த பிக் ஸ்மால்னால் என்ன அதை நம்ம பார்க்கலாம் இப்போ அதாவது பிக்கு ஸ்மாலுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ப்ரைஸ் மணி இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து சில சிறிய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ நம்ம பிக்கு வாங்கினோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு வெள்ளி ஃபஸ்ட் ப்ரைஸை வந்தால் ரெண்டாயிரம் செகண்ட் ப்ரைஸ் ஆயிரம் தேர்ட் ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூறு ஸ்டார்டர் ப்ரைஸ் ஒவ்வொருத்தருக்கு இரு இரநூத்தி ஐம்பது பத்து பேருக்கு அது மாதிரி கன்சலேஷன் ப்ரைஸ் அறுபது வெள்ளி பத்து பேருக்கு இப்போ ஸ்மால் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸுக்கே மூவாயிரம் வெள்ளி கொடுத்துருவான் செகண்ட் ப்ரைஸுக்கு ரெண்டாயிரம் தேர்ட் ப்ரைஸு வந்ததுன்னா எண்ணூறு வெள்ளி ஆனால் இதில் வந்து ஸ்டார்டரும் கிடையாது கன்சலேஷன் ப்ரைஸும் கிடையாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் வெள்ளி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கு தான் இது ஒரு வெள்ளிக்கு மூவாயிரம் இது ஒரு வெள்ளிக்கு ரெண்டாயிரம் இது ஒரு வெள்ளிக்கு எண்ணூறு பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்டரில் உங்கள் நம்பர் வந்ததுன்னா ப்ரைஸே கிடையாது கன்சலேஷனில் வந்தாலும் ப்ரைஸே கிடையாது அதுதான் ஒரு இது அப்புறம் இன்னொரு வேரியேஷன் என்னென்னா ஐபெட்னு ஒன்று இருக்குது ஐபெட்னா என்னென்னா இப்போ சில பேருக்கு வந்து இப்போ ஒன் டூ ஃபோர் எயிட் வாங்குகிறாங்க இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன் டூ எயிட் ஃபோர்னு வந்துடுது அப்போது வந்து நமக்கு மனது ரொம்ப கஷ்டப்படும் அப்படியே நம்ம வாங்கி வாங்கின நம்பர் கொஞ்சம் பிறழி வந்திருக்கு ஒன் டூ ஃபோர் எயிட் வந்து ஒன் டூ எயிட் ஃபோர்னு வந்திருக்கு இல்லை டூ ஒன் ஃபோர் எயிட் வந்திருக்கு அதனால் மனது ரொம்ப கஷ்டப்படும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க ஐபெட்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஐபெட்டில் எப்படின்னா நீங்கள் ஒரு நாலு டிஜிட் நம்பர் வாங்குறீங்க அந்த நம்பர் எப்படி பிறண்டு கிரண்டு வந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் வாங்குறீங்கன்னு வைங்களேன் இப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் இல்லை ஃபோர் ஒன் த்ரீ டூ டூ ஃபோர் ஒன் த்ரீ இல்லை த்ரீ டூ ஒன் ஃபோர் எப்படி வந்தாலும் இருபத்தி நாலு விதமாக வரும் அது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்தது எப்படி வந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு ஆனால் ப்ரைஸ் அமௌண்ட்டு கம்மி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எண்பத்தி மூணு வெள்ளி தான் இப்போ நீங்கள் ஒன் டூ ஃபோர் எயிட் வாங்கியிருக்கீங்க இப்போ ஒன் டூ எயிட் ஃபோர் அப்படின்னு ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸே கிடையாது ஏன்னா உங்கள் நம்பர் ஸ்ட்ரைட்டாக வரல பரஸ் இதில் வந்து உங்களுக்கு அந்த நாலு மாறி மாறி காம்பினேஷன் மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு ஆனால் தொகை வந்து கொஞ்சம் கம்மி எண்பத்தி மூணு வெள்ளி தான் அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸில் வந்துன்னா நாற்பத்தோரு வெள்ளி தேர்ட் ப்ரைஸில் வந்ததுன்னா இருபது வெள்ளி ஸ்டார்ட்டரில் வந்ததுன்னா பத்து பேருக்கு உண்டு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பத்து வெள்ளி கன்சலேஷனில் பத்து பேர் கொண்டு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மூணு வெள்ளி தான் ஒரு வெள்ளிக்கு இதெல்லாமே ஒரு வெள்ளிக்கு தான் அதே மாதிரி இந்த ஸ்மால்லையும் வந்து எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தான் உண்டு ஸ்டார்டர் அண்ட் கன்சலேஷன் கிடையாது பட்டு ஸ்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இங்கே எண்பத்தி மூணு இருக்குது பிக் இங்கே வந்து ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒரு வெள்ளிக்கு இந்த மாதிரி மாதிரி வந்துச்சுனா இது வந்து ஃபார்ட்டி ஒன் வந்து எயிட்டி த்ரீ ஆகிடும் டுவெண்ட்டி வந்து தேர்ட்டி த்ரீ அது மாதிரி இது ரெண்டு கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஜீரோ 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 ஜீரோலேருந்து நைன் 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 வரைக்கும் பத்தாயிரம் நம்பர்கள் தான் இருக்குது அதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் எப்படியாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு லாட்ரி சிங்கப்பூரில் எவ்ரி வெட்னஸ்டே சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா கியூனுக்கும் நீளமாக வாங்கிறதுக்கு அது ஒவ்வொருத்தரும் வந்து பிக்கில் நாலு டாலருக்கு ஸ்மாலில் அஞ்சு டாலருக்கு ஒரே நம்பரை வாங்குவாங்க ஒன் டூ நைன் நைன் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பரை வந்து பிக்கில் நாலு ஸ்மாலில் அஞ்சு அப்படின்னு வாங்குவாங்க ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் கிடைக்கும் அவங்களுக்கு பிக்கில் நாலு வாங்கினாங்கன்னா நாலு ரெண்டு எட்டாயிரம் ஸ்மாலில் அஞ்சு வெள்ளிக்கு வாங்கினாங்கன்னா ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு ப்ளஸ் எட்டு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் வெள்ளி ப்ரைஸ் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு நம்ம ஒரு சூதாட்டத்துக்கு அடிமையாகிற மாதிரி இருக்கக்கூடாது இது ஒரு பொழுதுபோக்காக வாங்கலாம் ஸோ இது இதில் இன்னும் கொஞ்சம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கீழே அந்த மெசேஜில் வந்து எனக்கு கேளுங்க நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போ இந்தியாவில் சில நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க முன்னால் சிங்கப்பூரில் வேலை செஞ்சவங்க இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்துட்டு போனவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஓரளவு இந்த லாட்ரி பற்றிலாம் தெரியும் பட் அவங்க இங்கே இல்லாததுனால ஏன் மூலம் வாங்குகிறாங்க அதை ஸோ இதுக்கான தொகையை வந்து அவங்க என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லோக்கலாக போட்டுருவாங்க அதாவது ருப்பீஸில் ஈக்குவலன்ட்டு அது என்ன நம்பருன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க நான் அந்த நம்பரை வாங்கிட்டு அந்த ப்ரைஸ் கூப்பனை வந்து அதாவது டிக்கெட்டை வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுவேன் ஸோ ப்ரைஸ் விழுந்ததுன்னா கலெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் அது ஒரு சிறிய ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க எனக்கு ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு லக்கு இருக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து எப்படி ஃபர்தராக போகலான்னு நம்ம பார்க்கலாம் சரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்